ஹாய் கைட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஒரு டாபிக் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாம் கலோரி மீட்டர் முன்னாடி போன கிளாஸில் நம்ம பார்த்தது என்னன்னாக்க கலோரி மீட்டரை பற்றி பார்த்தோம் கலோரி மீட்டருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்த்தோம் அது எதில் எது யூஸ் ஆச்சு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம் இப்போ அதோடைய அப்ளிகேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாம் கலோரிமீட்டர் இஸ் யூஸ்டு டு டிடமைன் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிலீஸ்டு இன் த கம்பஷன் ரியாக்ஷன் ஓகேவா எதை வச்சு டிபெண்ட் பண்றாங்க அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிலீஸ்டு பை த கம்பஷன் ரியாக்ஷன் எந்த அளவுக்கு ஹீட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்றத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த பாம் கலோரி மீட்டர் நம்ம யூஸ் பண்றோம் இட் இஸ் யூஸ் இந்த கலோரிஃபிக் ஆஃப் ஃபுட் அப்ப நம்ம ஃபுட்ல எவ்வளவு கலோரிஃபிக் வேல்யூ இருக்குன்றத நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா இந்த ஈகுவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ கலோரி ஆகுது நம்ம உடம்புல போன் ஆகுது எவ்வளோ அப்படின்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அடுத்தது பாம்பர் யூஸ்டு இன் மினி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய மெனி இண்டஸ்ட்ரீஸ் இந்த இதை மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க சச்சர்ஸ் மெட்டபாலிக் ஸ்டெடிலையும் ஃபுட் ப்ராசஸிங் மூலியமோ எக்ஸ்ப்ளோசிவ் டெஸ்டிங் அதாவது பாம் வெடிக்கிறது அது மூலியமோ என்ன பண்ணுறாங்க எவ்வளோ ஹீட் வெளில போகுதுன்றத நம்ம என்ன பண்ணுறாங்க ஈஸியாக அதை கண்டுபிடிக்கிறாங்க யாரை இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூ நம்ம என்ன பண்ணுறாங்க ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க எந்த ஈக்குவேஷன் வச்சு கியூ ஈக்குவல் டு எம்சி டெல்டா டி அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பான் கலோரிமீட்டர் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்க டெல்டா ஹெச் மெஷர்மெண்ட் டெல்டா ஹெச் மெஷர்மெண்ட்னா யார் டெல்டா ஹெச்னால யார் என்தால்பி அப்போ டெல்டா ஹெச்னாக்க சேஞ்ச் இன் என்தால்பி அப்போ என்தால்பியோட கண்டுபிடிக்கிறது யாரை யூஸ் பண்ணுறோன்னாக்க காஃபி கப் கலோரிமீட்டர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் முன்னாடி பார்த்தது பாம் கலோரிமீட்டர் இப்போ நம்ம பார்க்குறது காஃபி கப்பு கலோரிமீட்டர் அப்போ ஹீட் change at கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் சேஞ்ச் at constant ப்ரெஷர் அட் at atmospheric ப்ரெஷர் அப்போ என்ன பண்றோம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வச்சு நம்ம யூஸ் பண்ண போறோம் கேன் பி measured using த காஃபி கப் calorimeter. அங்க என்ன வச்ச நீ வால்யூமையும் வச்ச ப்ரெஷரையும் வச்ச ஓகேவா ஆனால் இந்த என்ன பண்றேன் ஒன்லி ப்ரெஷரை மட்டும் தான் நீ கான்செட்ர வச்சுக்கிறேன் ஓகேவா இருக்குது சிஸ்டமேட்டிக் இருக்குதுமேஷன் ஆஃப் காஃபி கப் யூஸ் இந்த சேம் அதே மெத்தட் தான் ஓகேவா மேலே இன்சுலேட்டர் ஸ்டாப்பர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இன்சுலேஷன் ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணியாச்சு உள்ள நமக்கு கிங் போய்ட்டு எங்க நூன் வலி நம்ம எடுத்துப்போம் உயில் அதே மாதிரி பெக்மெண்ட் தெர்மமீட்டர் நம்ப யூஸ் பண்ணுறாங்க அதை ஃபுல்லாக சீல் பண்ணிடுறாங்க ஓகேவா ஃபுல்லாக சீல் பண்ணிவிட்டு இதுக்கு பெரும் ஸ்டிரர் அங்கே பார்த்த ஸ்டிரர் வேறு இந்த ஸ்டிரர் வேறு ஓகேவா இதுவும் அதுவும் சேம் தான் ஒன்று ரெண்டு ஸ்டிரர் தான் இதுக்கு பெரும் ஸ்டிரர் தான் இது எதுக்குனாக்கா அந்த வாட்டரில் போட்டு நம்ம இமர்ஸ் பண்ணக்குள்ள அதை ஷேக் பண்ணால் ஷேக் பண்ண வாட்டர் தான் போகணும் ஹீட் ஆகும் அந்த ஹீட்டில் என்ன போனால் நமக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதே மெத்தட் தான் இங்கேயும் சேம் டயராமெண்ட் தான் வேறு ஓகேவா இன்ஸ்டெட் ஆஃப் த பாம் இந்த ஸ்டிரோஃபோம் கப் இஸ் யூஸ்ட் இன் திஸ் கலோரோமீட்டர் அதான் அந்த படத்துடைய பேர் ஸ்டேடோஃபோம் கப் இட் ஆக்ட் ஆஸ் அ குட் அடியாபட்டிக் வால் அண்ட் டஸ் நாட் அலோவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் டூரிங் த ரியாக்ஷன் அப்போ வெளியில்னா ஆகுதுனாக்கா நம்ம இது ஹீட்டையே வெளில போக விடாமல் உள்ளயே என்ன போடணும் எல்லா ஹீட்டையும் அதை அப்சர்வ் பண்ணி வைச்சிக்கும் ஓகேவா அதாவது ஃபுல்லாக புள்ள நம்ம சரௌண்டிங் ஃபுல்லாக நம்ம சீல் பண்ணுறோம் ஓகேவா சீல் பண்ணிட்டாக்க வெளியிலேயே அந்த heat அதை வெளியிலே போகாது

எடுத்து எடுத்துறாங்க எத்தில இருக்கக்கூடிய எந்தால் பி சேஞ்சஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஃப் தி ஹீட் ஆஃப் த கம்பர்ஷன் அட் அ கான்ஸ்டன்ட் வால்யூம் டெல்டா யூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் கிலோ ஜூல் கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் த கம்ப்ளீட் எத்திலின் கம்பர்ஷன் ரியாக்ஷன் கேன் பி அஸ் ஸோ எடுத்துக்கிறாங்க அதாவது சி டூ ஹெச் ஃபோர் நான் சொன்ன பத்தியா சிஹெச் சிஹூ அப்போ அதான் எத்திலினுடைய ஃபார்முலா நம்ம சொன்னது ஒன்று தான் இதுவும் சேம்தான் பிளஸ் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது இதுவும் கேஷியஸ் தான் ஆகுது எத்திலின்னு ஆக்சிஜன் கூட ரியாக்ட்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் நமக்கு மாறுது ஸோ வாட்டர் கார்பன் டைஆக்சைடுனா ஸ்டேட்டு அதுவும் கேஷியஸ் ஸ்டேட்டு வாட்டர்னா ஸ்டேட்னாக்கா லிக்விட் ஸ்டேட் ஸோ அதே ஸ்டேட்டில் நம்ம என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம டெல்டா யூ நமக்கு கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க எவ்வளோ டெல்டா யூன்றது மைனஸ் தௌசண்ட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் கில்வீன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ டெல்டா யூ நமக்கு தெரியும் டெல்டா என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் டெல்டா எண் ஈக்குவல் டு ப்ராடக்ட் மைனஸர் ரியாக்டா அதே நம்ம ரியாக்ஷனை பார்த்து தான் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டு அப்போ டெல்டா நீக்கல் டோ ப்ராடக்ட் நயார் இது ரியாக்டன் சைடு சி டூ ஹெச் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஓட்டுன்றது ரியாக்ஷன் சைடு இந்த டூ சி ஓ டூ ப்ளஸ் ஹெச் டூன்றது தானே அது ப்ராடக்ட் சைடு அப்போ இந்த சி ஓ டூ கார்பன் டை ஆக்சைடு எத்தனை மோல்ஸ் இருக்குது டூ மோல்ஸ் இருக்குது அப்போ இந்த வாட்டர் எத்தனை மோல்ஸ் இருக்குது டூ மோல்ஸ் இருக்குது கரெக்டாக கார்பன் டை ஆக்சைடு சி ஓ டூ கார்பன் டை ஆக்சைடு எத்தனை மோல்ஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில் டூ மோல்ஸ் இந்த வாட்டர் ஹெச் டு ஓ இது எத்தனை மோல்ஸ் இருக்குது அதுவும் டூ மோல்ஸ் அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் எத்தனை மோல்ஸ் இருக்குது த்ரீ மோல்ஸ் இருக்குது ஓகேவா ஃப்ரண்ட்ல இருக்கதான் மோல்ஸ்னு சொல்லணும் இந்த ஆக்சிஜன் எத்தனை மோல்ஸ் இருக்குது த்ரீ மோல்ஸ் இருக்குது இந்த சி ஹெச் ஃபோர் எத்தனை மோல்ஸ் இருக்குது ஒரு மோல் தான் இருக்குது ஸோ நமக்கு இந்த இடத்துல எந்த வேல்யூமே கிடையாது ஓகேவா இது எந்த இடத்துல எதுவுமே இல்லை அவன் என்ன கேட்குறான் அப்படின்னு பாத்தினாக்கா டூ சிஓ டூ பிளஸ் டூ ஹெச் அதனா அப்போ இந்த டூ இந்த டூ நமக்கு தேவை ஓகேவா அதான் ப்ராடக்ட் ப்ராடக்ட்டு மைனஸு ரியாக்டண்ட் ப்ராடக்ட் மைனஸு ரியாக்டண்ட் ஓகேவா அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ப்ராடக்ட் எத்தனை மோல்ஸ் இருக்குது ப்ராடக்ட்டு மைனஸு ரியாக்டண்ட் ப்ராடக்ட் எத்தனை மோல்ஸ் இருக்குது அதுவும் ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம் கேஷிய ஸ்டெட்டில் யார் இருக்காங்களோ அவங்க மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி ரியாக்டண்டில் இருக்கக்கூடிய கேஷிய ஸ்டெட் மட்டும் தான் எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் நம்ம கொஷினில் சி இது கேஷிய ஸ்டேட்டா இந்த ஆக்சிஜன் கேஷிய ஸ்டேட்டா இந்த சிஓ டூ இது கேஷஸ் ஸ்டேட்டா எதுனா ஸ்டேட் லிக்யூட் ஸ்டேட் ஸோ நம்ம இதென்ன பண்ணக்கூடாது கவுண்ட் பண்ணக்கூடாது அப்போ ப்ராடக்ட் எத்தனை மோல்ஸ் இருக்குது கேஷியஸ் ஸ்டேட்ல ஒரே ஒரு கேஷியஸ் ஸ்டேட் தான் இருக்குது அப்போ ப்ராடக்ட் எத்தனை இருக்குது டூ மோல்ஸ் இருக்குது ஸோ அதனால டூ எடுத்துட்டாங்க மைனஸ் ரியாக்டன் சைடு பாக்குறாங்க இதான் ரியாக்டன் சைடு அப்போ ரியாக்டன் சைடு கேஷியஸ் ஸ்டேட்டா ரெண்டு இருக்குது ஓகேவா ரெண்டு இருக்குதா அப்போ இது ஒரு கேஷ் எஸ்டேட்டா இது ஒரு கேஷ் எஸ்டேட்டு அப்போ இது எத்தனை மோல்ஸ் த்ரீ மோல்ஸ் இது எத்தனை மோல்ஸ் இந்த கேஷ் எஸ்டேட்டு ஒரு மோல்ஸ் எதுவுமே இல்லைனாக்கா என்ன பண்ணும் அந்த இடத்துல ஒரு மோல்ஸ் நடத்தும் அப்போ த்ரீ பிளஸ் ஒன் எவ்வளோ ஃபோர் அதனால் ரியாக்டன் சைடு எவ்வளோ போட்டிருக்காங்க ஃபோர்னு போட்டிருக்காங்க அப்போ ப்ராடக்டில் டூ மைனஸ் ரியாக்டன் சைடு ஃபோரு டோட்டல் எவ்வளோ மைனஸ் டூ ஓகே டோட்டலாக மைனஸ் டூ யாரோட வேல்யூ டெல்டா என்னோட வேல்யூ டெல்டா யூவோட வேல்யூ நமக்கு தெரியும் டெல்டா என்னோட வேல்யூ நமக்கு தெரியும் ஓகேவா அப்போ நம்ம இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ண போகிறோம் டெல்டா ஹெச் என்ட்பி என்னது டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் ஆர்டி டெல்டா என்ஜி இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் ஓகேவா போன ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் டெல்டா ஹெச் டெல்டா யூ ப்ளஸ் ஆர்டி டெல்டா என்ஜி டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா யூவோட வேல்யூ நமக்கு தெரியும் மைனஸு

ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக யாரை கண்டுபிடிக்கலாம் டெல்டா ஹெச்யும் கண்டுபிடிக்கலாம் அந்த ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணுறான் டெல்டா ஈவையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்போ இந்த பாம் இருக்கும் காஃபி கப் குளிர்மீட்டர் இருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது ஓகேவா காஃபி கப் குளரி மீட்டர்லாம் இந்த டைராம் போடணும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறோம் பார்சல் ஃபிட் பண்ணுறேன் இங்கே என்ன பண்ணுறாங்க நோன் வெயிட் எடுத்துட்டாங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க இங்கேயும் நோன் வெய்டாக எடுத்துறாங்க ஓகேவா இங்கே நோவர் சாம்பிள் தான் எடுத்து என்ன பண்ணுறாங்க சப்ஸ்டன்ஸை வச்சு ஹீட் பண்ணுறாங்க ஹீட் பண்ணக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவது அது இந்த சப்ஸ்டன்ஸ் என்னான்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும் இதில் நமக்கு எந்த ஒரு எலக்ட்ரிக் காருக்கும் நம்ம கொடுக்கல ஓகேவா அதில் நம்ம கொடுத்த மாதிரி ஆனோடு கேத்தோடு கொடுத்த மாதிரி இதுக்கு எந்த இது ஆனோடு கேத்தோடலாம் கிடையாது இந்த நம்ம எடுத்துக்கிற சாம்பிள் என்ன பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்குள்ளே அந்த ஹீட்டை நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம் அது ஸோ அந்த ஹீட்டு எவ்வளோ ஆதால் அப்சார்வ் ஆகாதான்னு கண்டுபிடிக்கத்தான் யார் நம்ம யூஸ் பண்ணுறோம் பெக்ம தெர்மோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த பெக்ம தெர்மமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் அப்சர்வ் ஆயிடுச்சு இல்லை எவ்வளோ ஆச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம் யாரை வச்சு கண்டுபிடிக்கிறோம் டெல்டா ஹெச் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்தது டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம் யார் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீட் ஆஃப் கம்பஷன் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூப்பா